1906 ஜனவரி முதல் தேதியில் அன்றைய ஆங்கிலேய அரசு நாட்டின் சில துறைகளில் மிகச்சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கான உயர்மட்ட விருதுகளையும் பட்டங்களையும் அறிவித்தது. மகா மகோபாத்யாய என்ற பட்டம் தமிழ் தாத்தா என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்ட உவே சாமிநாத ஐயருக்கு அறிவிக்கப்பட்டது. அதுவரை வட மாநிலங்களில் வாழும் பெரும் புலவர்களுக்கே இப்பட்டம் வழங்கப்பட்டு வந்தது. முதல் முறையாக ஒரு தமிழருக்கு வழங்கப்பட்ட செய்தி இங்குள்ள விவரமறிந்த அனைவருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க இலக்கிய நூல்களில் பலவற்றையும் இன்னவர் அரிதினும் அரிதான காணாமல் போனதாக கருதப்பட்ட பழந்தமிழ் நூல்களையும் தேடி தேடி அலைந்து கண்டுபிடித்து கொடுத்த பெருந்தகைதான் டாக்டர் உவேசா. டாக்டர் உவேசாவின் உழைப்பும் முயற்சியும் இல்லாமல் இருந்திருந்தால் கால பெட்டகங்களாக கருதப்படும் பல தமிழ் நூல்கள் இப்போது நம் கையில் இருந்திருக்காது. உவேசாவின் கண்டுபிடிப்புகளுக்கு பிறகுதான் முழு வீச்சில் தமிழின் மேன்மையும் தொன்மையும் உலகறிய பறைசாற்ற பெற்றது என்று சொன்னால் அது மிகையில்லை. இதற்கு ஈடாக இணையாக வேறு எந்த பணியாவது ஒப்பு நோக்க இயலுமா என்றால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கக்கூடும். உவேசாவை நன்கு புரிந்து கொண்டு அவர்தம் திறமையையும் மேன்மையும் முழுமையாக உணர்ந்து கொண்டிருந்தவர் மதுரையில் தமிழ்ச்சங்கத்தை அமைத்து அதற்கு தலைமையேற்ற பாண்டித்துறை தேவராவார். பாண்டித்துறை தேவரின் தாயார் காலமானதையொட்டி ஆழ்ந்த நட்பு காரணமாக துக்கம் விசாரிக்க பாண்டித்துறை தேவரின் இல்லம் இருக்கின்ற ராமநாதபுரத்திற்கு சென்னையிலிருந்து சென்றார் உவேசா. பாண்டித்துறை தேவரின் வேண்டுகோளை ஏற்று அவரோடு உவேசா ஒரு மாத காலம் அவரது வீட்டிலேயே தங்கியிருந்தார். அந்த சமயத்தில் பாண்டித்துறை தேவர் ராமநாதபுரம் மன்னரின் அரண்மனைக்குச் சென்று மன்னரை சந்தித்துவிட்டு தனது இல்லத்திற்கு திரும்பி வந்தார். தங்களது தமிழ் பணியை நன்கு உணர்ந்த ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதி ஒரு கிராமத்தையே தங்களுக்கு பரிசாக எழுதி வைக்க எண்ணியுள்ளார். அந்த நற்செய்தியோடு மன்னரிடமிருந்து தங்களை சந்திக்க நான் வந்துள்ளேன் என்று உற்சாகமாக உவேசாவிடம் கூறினார் பாண்டித்துறை தேவர். இதுநாள் வரை தங்களுக்கு எவ்வித உதவியும் செய்யாதது குறித்து மன்னர் வருத்தப்படுகிறார் என்றும் சேர்த்து கூறினார் தேவர். மன்னரின் எல்லையற்ற அன்பை நான் முழுமையாக உணர்ந்து கொள்கிறேன். என் கருத்தை நானே நேரில் மன்னரை சந்தித்து சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று தேவரிடம் கூறினார் உவேசா. அவ்வாறே மன்னரை சந்தித்தார் உவேசா. தன்னுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று இசைவு தெரிவிக்கவே நேரில் உவேசா வருகை தந்துள்ளார் என்று எண்ணி மகிழ்ந்தார் மன்னர். சிறிது நேரம் வேறு சிலவற்றை பேசிக் கொண்டிருந்துவிட்டு கடைசியாக உவேசாவே பரிசளிப்பு குறித்து தனது கருத்தை வெளிப்படுத்தினார். தங்களது பரிசளிப்பு திட்டத்தை முழுமையாக பாண்டித்துறை தேவர் கூறினார். தாங்கள் தவறாக கருதக்கூடாது என்பதற்காகவே நேரில் வந்து எனது கருத்தை உரிய முறையில் வெளிப்படுத்த எண்ணினேன். தங்களது மாறாத அன்பையும் என் மீதும் தமிழ் மீதும் வைத்திருக்கும் மரியாதையும் நன்கு உணர்கிறேன். எனக்கு எவ்வித குறையும் இல்லை. கல்லூரி சம்பளம் கை நிறைய கிடைக்கிறது. சமஸ்தானத்தின் நிலைமையும் எனக்கு நன்கு தெரியும். பரிசை ஏற்க எனக்கு மனம் இடம் தரவில்லை. மன்னிக்க வேண்டும் மன்னரே என்றார் உவேசா. இப்பதிலை சற்றும் எதிர்பாராத மன்னர் உவேசாவின் அழுத்தமான முடிவிற்கு அடிபணிந்ததோடு உவேசா மீதும் தமிழ் மீதும் மேலும் கூடுதலாக மதிப்பு கொண்டவர் ஆனார்.